ஜாதிகள் எப்படி முத உருவாகுது உங்கதுல தமிழர்களிடையே ஜாதி தமிழர்களிடையே தமிழர்களிடையே ஜாதி எப்படி உருவானது அதான் உங்க கேள்வி ஆமா ஆமா கேள்வி இல்ல தமிழரிடையில் மட்டும் பார்க்க கூடாது குலம் குடி என்பதுதான் நம்ம இந்த சாதிகளுடைய அடிப்படை தோற்றம் அது இன்றைய சூழல்ல தவறாக உருவாகி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த குலம் குடி என்பது எப்படி உருவாக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மனித நாகரிகம் தோன்றிய காலகட்டத்தில் அவரவர் என்னென்ன தொழில் செய்தார்களோ அவரவர் என்னென்ன திணைகளில் வாழ்ந்தார்களோ அந்த திணை அடையாளங்களும் அந்த அவர்கள் செய்த தொழில் அடையாளங்களும் தான் அவர்களுடைய ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சமூகமாக ஒரு கம்யூனிட்டியாக மாறுது ஆதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் வேட்டையாடி கொண்டு இருந்தவர்கள் அவர் மலை சார்ந்த மக்களாக இருந்தாங்க அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி இருந்திருக்கும் அவர்களெல்லாம் ஒரு சமூகமாக வாழ்கிறார்கள் அவர்களிருந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்திலிருந்து வரக்கூடிய முல்லை நில நாகரிகம் அவர்களோட அந்த ஆடு மாடு மேய்த்து அவர்களோட ஆடு மாடு மேய்க்கும்போது அந்த மாட்டுக்கு மருத்துவம் செய்வதற்கு ஒருத்தன் அந்த இது போன்ற அந்த மாட்டு வண்டி செய்கிறவங்க ஒருத்தன் இந்த மாதிரி சில சமூக குடிகள் உருவாக ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒவ்வொரு படிநிலையாக அதுக்கப்புறம் விவசாயம் விவசாயத்தில் இருக்கக்கூடியதில் அப்புறம் போர் பயிற்சி இது எல்லாமே அப்படி அப்படியே வருது இதில் என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தமிழர்களிடம் குருகுல கல்வி முறை இருந்தது ஓகே அந்த குருகுல கல்வி முறையில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் படிக்கலாம் ஒப்புறீங்களா நீங்கள் உங்களை எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா சமண பாளிகள்னு சொல்லுவாங்க இன்றளவும் தமிழ்நாட்டுடைய எல்லா ஊர்கள்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சமண பாளிகள் இல்லை சமண பள்ளின்னு சொல்லி இடங்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மலை இடுக்குகளுக்குள்ள குகைகளுக்குள்ள அது இருக்கும் அந்த இடங்கள் அளவிலும் இருக்காயா இன்றளவும் இருக்கா இன்றளவுல அது ஒரு இதா இருக்கு ஒரு கட்டடங்களா இருக்கு அது உள்ள அது யாரும் அது யாரும் சொல்லி அது அழிச்சிட்டாங்க அது முற்ற அழிச்சிட்டாங்க முற்ற அழிக்கப்பட்டது முற்ற அழிக்கப்பட்டது அந்த கல்வி சமய கல்வி இப்ப சொல்லி கொடுக்குற முறை இன்னும் இருக்காங்க சமய கல்வி அது பிராமண கல்வியாக மாறி நிக்குது அது தமிழர்களுக்கான ஒரு கல்வியா இல்ல அந்த நான் சொல்லக்கூடிய இந்த சமணர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அது அதில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் காலகட்டம் அந்த தொடக்கங்களில் இந்த கல்வி முறை தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்திருக்கேன் ஆனால் எனக்கு விவசாயத்தை காட்டிலும் எனக்கு வந்து சண்டையிடுவதில் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு சண்டையிடக்கூடிய குடியை சார்ந்தவனாக மாற்றி அமைக்கப்பட்டேன் அந்த காலகட்டத்தில் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் யார் அதை ஏற்றுக்கொள்ள வைப்பார்கள் என்றால் அந்த அங்கிருந்து ஆசிரியர்கள் குருமார்கள் அதாவது என்ன சொல்ல வர்றீங்க இன்னொரு குடிக்கு வந்து மாறுவாங்க ஆமா இடம் இருந்தது அதுக்கான வாய்ப்பு இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறக்கிறேன் ஆனால் எனக்கு பொற்கொள்ளர் அந்த அது மெட்டலர்ஜி மேலே ஒரு ஆர்வம் வந்து அதில் நான் பொற்கொள்ளராக மாறுறேன்னா அது சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு நான் பொற்கொள்ளராக மாறிக்கலாம் அந்த பொருட்கள் சமூகமா நான் மாறிக்க முடியும் அப்பதாவது பிறப்பால் நிர்ணயிப்பது கிடையாது அது ஆரம்பத்தில் இல்லை ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆரிய வருகைக்கு பின்பு ஆரிய வருகை என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய சொத்து அதாவது அறிவு சொத்தை அளிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சமண கழுவேற்றங்கள் நடந்தது சமண இனப்படுகொலை நடந்தது அந்த சமண சித்தர்கள்னு சொல்லப்படக்கூடியவர்களை கழுவேற்றி கொன்றார்கள் அது பார்த்தீங்கன்னா கழுவேற்றம்னு ஒரு ஊர் இருக்கும் கழு முற்றம்னு ஒரு ஊர் இருக்கும் கழுவேற்றம்னா அந்த ஊரில் கழுவேற்றி வரிசைக்காக கழுவுலையே கழுவுனா என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு ஒரு மரம் இருக்கும் ஊசி மாதிரி ஒரு மரம் இருக்கும் அதில் ஆசன வாயிலால் ஒருத்தர் அமர வைத்துருவாங்க அவருடைய இடைக்கு அது வந்து அந்த உடம்பை பிளந்து கொண்டே வரும் அது ஒரு நரக வேதனையான ஒரு இறப்பாக இருக்கும் ரத்தம்லாம் போய் இறப்போம் அந்த அப்படியே அந்த பிணம் வந்து அங்கேயே தொங்கி கிடக்கும் இதுதான் கழுவேற்றம் இது ரொம்ப கொடூரமான ஒரு சாவு இது வந்து ஆரியர்கள் அவர்களுடைய பிராமணர்களுடைய அதாவது வடக்குல இருந்து வந்த வேச பிராமணர்களுடைய நம்ம ஆளுங்களோட சேர்ந்து செஞ்சது ஆமா நம்ம அரசர்களோட சேர்ந்து செஞ்சது ஆமா ரைட் இது நடக்குது ஏன்னா ஆரியர்கள் பலம் இல்லாம தான் இருந்தாங்க அந்த ஆமாங்க அந்த கருத்தியல் ரீதியாக சில தவறான புரிதலின் அடிப்படையில் இது நடக்க ஆரம்பிக்குது ஓகே அப்புறம் இந்த சமண சித்தர்கள் எல்லாம் கழுவேற்றி கொல்லப்பட்டு இருக்காங்க இப்படி கழுவேற்றி கொல்லப்படும் பொழுது அது அப்புறம் ஆளுருட்டி மலைன்னா இருக்கு ஆளுருட்டி மலைன்னா அங்க சமண சித்தர்கள் ஆள் உருட்டுறது 8000 ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து 8000 சித்தர்களை வந்து ஒன்னா கொண்டிருக்காங்க யானையோட தலையில வச்சு இடதறி அப்புறம் கரும்பை உருவா அந்த கசைற அந்த ஆலை இருக்கு பாத்தீங்களா அந்த ஆலையில ஆளுகளை விட்டு கசக்கி கொண்டிருக்காங்க எல்லாம் நம்ம தமிழர்களை இவ்வளவு சித்திரவாத பண்ணலாம் சித்தர்கள் சித்தர்கள் தமிழர்னு சொல்ற விட சித்தர்கள் யாரு பாடம் தமிழர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர்களை இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம இதுல வந்து டார்ச்சர் தமிழுக்கு டார்ச்சர்ங்கிற அந்த வார்த்தைக்கு சித்தர் வதை சித்திரவதை சித்தர் வதை தான் சித்தர்களை வதைத்த முறை தான் டார்ச்சர் டார்ச்சருக்கான தமிழ் சொல் சித்திரவதை சோ நம்மளோட வரலாறு என்பது இந்த மாதிரி வார்த்தைகளோட புனைக்கப்பட்டிருக்கு பாருங்களேன் இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி நம்மளோட அறிவு சார்ந்த மக்களை கொன்னதுக்கு அப்புறம் இப்ப நான் ஒரு பொற்கொள்ளரு நான் என் பையனுக்கு தான் அதை சொல்லிக் கொடுக்குற சூழல் உருவாயிருது அந்த தொழில்சால் குளங்கள் வந்து அந்த தொழில் அந்த குளங்களுக்குள்ளேயே முடங்கி போனதுக்கான காரணத்தை நான் சொல்றேன் இப்ப நீங்க சொல்றீங்களே ஏன் அவன் எதை வேணாலும் படிக்கலாம் எதை வேணாலும் படிக்கலாம் சொல்லித்தரக்கு யாரும் இல்ல அதுங்களா நான் என்ன பண்ணுவேன் பிசினஸ் ஆயிடுது எனக்கு எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து பொற்கொள்ளர் அப்படிங்கிற அந்த தொழில் வந்து நான் அடுத்தவனுக்கு சொல்லி தர போறது என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அது வரைக்கும் யார் வேணாலும் சித்தர் அந்த பள்ளிகள்ல போய் படித்துட்டு வந்தவர்கள் இப்ப திருச்சிரார் பள்ளினா திருச்சிரார் பள்ளி
அதுதான் திருச்சிராப்பள்ளி திருச்சின்னு இன்னைக்கு மாறி நிக்குது புரியுதுங்களா. அது எல்லாமே ஸ்கூல். அந்த ஸ்கூல் எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைகள் போய் படிப்பதற்கு இல்லாதனால அவங்க அவங்க அப்பாவுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதது தம் பையனுக்குன்னு கடத்தி விடப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் இந்த தொழில்கள் இந்த தொழில் சார்ந்த குலங்கள் வந்து இறுக்கம் அடையுது. அதற்கு முன்பு அது இறுக்கம் இல்லை, அது இயல்பாக இருந்தாலும் அது இறுக்கம் கிடையாது. இவன் அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, இவன் அவனை கல்யாணம் அப்படிலாம் கிடையாது. அது இறுக்கம் அடைய சூழல் ஏற்பன்னா நம்மளுடைய தொழில் ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கூடாது. நம்மளுடைய தொழில் ஏதாவது விஷயங்களை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அது தன் குடும்பத்திற்குள்ளேயே அது கடத்தி வரப்படுற ஒரு முறை வந்து ஏற்படுது. இதற்கப்புறம் தான் வந்துட்டு அப்பாவுக்கு அடுத்து பையன் அதே தொழில், பையனுக்கு அடுத்து பையன் அதே தொழில், அப்படியே தலைமுறை தலைமுறையாக ஒரு தொழில் செஞ்சாவே அது ஒரு சாதி அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு வரையறை வந்து இந்த கல்வெட்டங்களுக்கெல்லாம் பின்னாடி இந்த 2000 ஆண்டுகளில் இறுக்கம் அடைஞ்சிருச்சு. அதற்கு முன்பு அது வெறும் அடையாளமாக இருந்தது. ஒரு தொழில் சார்ந்து இறுக்கம் அடைவது என்பது இந்த 2000 ஆண்டுகளில். இப்போ இப்படி வந்த ஒரு சமூகம் இது என்ன, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சாதகங்களும் இருக்குது பாதகங்களும் இருக்குது. இயல்பாகவே நீங்கள் தமிழர்களுக்கான ஒரு தெளிவான கல்வி முறையை நீங்கள் இங்கே வழங்கியிருந்தீங்கன்னா எப்படி அந்த ஆசிரியர்களை கொண்டனால சாதி இறுக்கம் ஏற்பட்டது. அதே போல் நம்ம இப்போ புதிய சிஸ்டத்தில் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சொல்லி தர கல்வி கக்காம யார் வேணாலும் என்ன படிக்கலாம், மருத்துவத்துறையில் இருக்கவன் வேற எது படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம். அப்படி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் இயல்பாகவே. ஆனால் இங்கே என்ன சிக்கலாகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறுக்கத்தை இவர்கள் ஊதி இன்றளவும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுதான் நமக்கு வந்து பிரச்சனை.